வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜயராம். நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் இன்று புதிதாக 399 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 4 பேர் வைரஸ் தொற்றின் தீவிரத்தால் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் இன்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிய அதிரடி அறிவிப்பு ஒன்றை முதல்வர் டொமினிக் பெரோட்டட் அறிவித்துள்ளார். அதன்படி இனி நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்திற்கு வரும் சர்வதேச பயணிகளுக்கு தங்கும் விடுதி தனிமைப்படுத்துதல் முறை கிடையாது என்று அறிவித்துள்ளார். அதாவது வெளிநாடுகளில் இருந்து நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்திற்கு வர விரும்பும் பயணிகள் 2 டோசேஜ் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளையும் செலுத்தியிருந்தால் அவர்களுக்கு நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் தங்கும் விடுதி தனிமைப்படுத்துதல் முறையில் விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையானது நவம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாயகம் திரும்ப விரும்பும் ஆஸ்திரேலிய மக்கள், நிரந்தர குடியுரிமை பெற்ற ஆஸ்திரேலிய மக்கள், வணிகம் செய்ய விரும்புவோர், சுற்றுலா பயணம் மேற்கொள்பவர்கள் என எவரும் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்திற்கு வர விரும்பினால் அவர்கள் எந்த நாடுகளில் இருந்து புறப்படுகிறார்களோ அந்த நாட்டில் கொரோனா பரிசோதனை செய்து எதிர்மறை முடிவை பெற்று இருந்தாலே போதுமானது என்றும் அவர்களுக்கு தனிமைப்படுத்துதல் இல்லாத சுதந்திரமாக நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் நுழைவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்க பட்டுள்ளது. மீண்டும் வணிகம் செய்வதற்கும் சுற்றுலா மேற்கொள்வதற்கும் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலம் தற்போது தயார் நிலையில் உள்ளது என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இந்த அதிரடி அறிவிப்பை டொமினிக் பெரோட்டட் வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் நியூ சவுத்வேல்ஸ் விக்டோரியா மாநில எல்லைகளுக்கான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது. நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் இருந்து விக்டோரியாவுக்கு மக்கள் வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. தற்போது இந்த எல்லை தளர்வில் புதிய அறிவிப்பு ஒன்றை விக்டோரிய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நியூ சவுத்வேல்ஸிலிருந்து 2 டோசேஜ் கொரோனா தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டவர்கள் விக்டோரியாவுக்குள் வர விரும்பினால் அவர்களுக்கு 14 நாட்கள் தங்கும் விடுதி தன்மைப்படுத்துதல் கிடையாது என்று தெரிவித்துள்ளது. அவர்கள் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் ரெட் ஜோன் பகுதியிலிருந்து வந்தால் கூட அவர்கள் முழுவதுமாக கொரோனா வைரஸ் தடுப்பூசியை செலுத்தியிருந்தால் அவர்களுக்கு 14 நாட்கள் தங்கும் விடுதி தனிமைப்படுத்துதல் முறை கிடையாது என்று விக்டோரிய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 12 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இன்னும் தடுப்பூசி செலுத்தும் முறை செயல்படுத்தப்படாத நிலையில் அவர்கள் பெற்றோரின் அனுமதி படிவத்துடன் விக்டோரியாவிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் விக்டோரியாவிற்குள் வர விரும்பினால் அவர்கள் 14 நாட்கள் தங்கும் விடுதி தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர்கள் விக்டோரியா வருவதற்கு முன்பு கொரோனா பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் முக்கியமாக 2 டோசேஜ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்திலிருந்து விக்டோரியாவிற்கு வர நினைப்பவர்கள் 72 மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா பரிசோதனை எடுத்து எதிர்மறை முடிவை காண்பிக்க வேண்டும் என்றும் அதன்பின் தங்கும் விடுதி தனிமைப்படுத்துதல் முறையில்லாமல் விக்டோரியாவில் அனுமதிக்கப்படும் அவர்களுக்கு இங்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்களுக்கு விக்டோரியாவிலும் எதிர்மறை முடிவு வந்தால் மட்டுமே அவர்கள் தனிமைப்படுத்துதல் இல்லாமல் விக்டோரியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமானது அக்டோபர் 19 நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. விக்டோரியாவில் இன்று புதிதாக 2179 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6 பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிம்பாங்க், டேரபின் மற்றும் பருண்டாரா பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடைய 3 முதியவர்களும், ஹியூம் மற்றும் மோர்லாண்ட் பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடைய 2 மூதாட்டிகளும் மற்றும் மூனி வேலி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண்மணி ஒருவரும் வைரஸ் தொற்றின் தீவிரத்தால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 695 பேர் மருத்துவமனையிலும், 157 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும், 101 பேர் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாயமாக கொரோனா தடுப்பூசி முதல் டோசேஜ் செலுத்திக் கொண்ட அத்தியாவசிய தொழிலாளர்கள் மட்டுமே மீண்டும் பணி செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அதற்கு இன்றுதான் கடைசி நாள் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மார்டின் ஃபோலே தொழிலாளர்களுக்கு நினைவூட்டியுள்ளார்.
கடந்த 24 மணி நேரத்தில் விக்டோரியாவில் 38,752 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என்றும், மாநிலம் விரைவாக 70% இரண்டு டோசேஜ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இரண்டு டோசேஜ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை விகிதமானது 70% கடந்து சென்றதால் அங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொது முடக்கத்தில் இருந்து விடுபட்டு தற்போது சுதந்திரமாக பொது வெளியில் சுற்றித் திரிந்து வருகிறார்கள். இதனை அடுத்து மக்கள் வெளியில் சென்று வருவதால் அவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் பொழுதும் QR குறியீடு ஸ்கேன் முறை செய்வதற்கு சர்வீஸ் நியூ சவுத் வேல்ஸ் செயலியை பயன்படுத்த வேண்டியுள்ளது என்றும், மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவரங்களை காண்பிப்பதற்கு எக்ஸ்பிரஸ் பிளஸ் மெடிகேர் செயலியை பயன்படுத்த வேண்டியுள்ளதாகவும், ஒரே நேரத்தில் இரு செயலிகளை மாறி மாறி செயல்படுத்த வேண்டியிருப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் என்றும் கருத்துகள் பரவத் தொடங்கியது. இதனை சரி செய்யும் பொருட்டு இன்று நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சர்வீஸ் நியூ சவுத் வேல்ஸ் செயலி மூலமாக QR குறியீடு ஸ்கேன் செய்து கொள்ளலாம் என்றும், அந்த செயலி வழியாகவே தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவரங்களை காண்பிக்கும் வகையிலும் மாற்றி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பிளஸ் மெடிகேர் செயலியிலிருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவரங்களை சர்வீஸ் நியூ சவுத் வேல்ஸ் செயலியில் பதிவிட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இனி நியூ சவுத் வேல்ஸ் மாநில மக்கள் சர்வீஸ் நியூ சவுத் வேல்ஸ் செயலியை மட்டுமே வைத்துக்கொண்டு QR குறியீடு ஸ்கேன் முறை மற்றும் தடுப்பூசி பற்றிய விவரங்களை காண்பிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற வாரம் இதேபோன்று ஒரு செயல்முறையை விக்டோரியா அரசு செயல்படுத்தி காட்டியது. தற்போது அதைத் தொடர்ந்து நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசும் இதேபோன்ற ஒரே செயலியில் அனைத்து செயல்பாடுகளையும் செய்யும் வழிமுறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தீர்க்கப்பட முடியாத நோயால் அவதியுற்று சிரமப்படும் நோயாளிகளை கருணை கொலை செய்வதற்கான மசோதாவை இன்று நாடாளுமன்றத்தில் சுயாதீன அமைச்சர் அலெக்ஸ் கிரீன்விச் தாக்கல் செய்துள்ளார். அதன்படி டிமென்ஷியா போன்ற நரம்பியல் சிதைவுகள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் 12 அல்லது 6 மாதங்களுக்கு மேல் உயிர் வாழ தகுதி இல்லாதவர்கள் போன்றோருக்கு கருணை கொலை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும், மேலும் 2 மருத்துவர்களின் ஒப்புதலின் பெயரிலேயே கருணை கொலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியாவில் கொரோனா வைரஸ் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பொது முடக்கம் தளர்த்தப்பட்டு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கு வர நினைக்கும் சமயத்தில் தற்போது விக்டோரியாவில் உள்ள ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த பல ஆசிரியர்கள் பணி நிறுத்தம் செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். சம்பள உயர்வு வழங்கப்படாத காரணத்தாலும் பள்ளிகளில் விதிக்கப்படும் கட்டாய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய காரணத்தின் அடிப்படையிலும் இந்த பணி நிறுத்தம் செய்ய இருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் 7% சம்பள உயர்வு 3 வருடத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், சூப்பர் அனுவேஷன் 6.5% உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வரும் திங்கட்கிழமை முதல் விக்டோரியாவில் உள்ள ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாக சந்திப்புகள் கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும், கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை ஆசிரியர்கள் பணி செய்ய மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். இது பற்றி கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய கல்வி அமைச்சகம் ஆசிரியர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும், விரைவில் சுமூகமான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.